ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்காக போகிறோம். எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டுருக்கோம். யார் யாருனா நான், பாப்பா, ஹஸ்பண்ட் மூணு பேரும். ஸோ காலையில் ஒரு 5 மணிக்கே கிளம்பிட்டோம். பாப்பா அங்கே சைடில் நின்று என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டும் பாப்பாவும் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறமா அங்கே ஹாஸ்பிட்டல் போய் முடிச்சுட்டு கொஞ்சம் 12 o'clock முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே வெள்ளூரில் இருக்கிற அந்த இதுக்கு ஃபோர்ட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அதுக்கு முன்னாடி அங்கே போனோடனே ஒரு குதிரை வண்டி இருந்தது. சார், அதில் போகணுன்னு பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அதனால் மூணு பேரும் சேர்ந்து அந்த குதிரை வண்டியில் போனோம். ஸோ பாப்பா வந்து பயப்படுவான்னு நினச்சோம், ஆனால் வந்து அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அதனால் அவளை தனியாக உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த சைடு வந்துட்டு பாப்பா வந்து அந்த சைடு உட்கார வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பாவும் பொண்ணு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா சரி அவளை தனியாக உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை தனியாக உட்கார வச்சேன். ஃபஸ்ட்டு லைட்டாக பயந்த மாதிரி உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுட்டு வந்தாள். அவளை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சிரிக்கிறா அப்படின்னு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. ஸோ ரைடிங் வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து 100 rupees. அது முடிச்சுன்னா 4-5 photos எடுத்தோம். பாப்பா அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. பாப்பா வந்து முன்னாடி நிற்க மாட்டேன், உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பின்னாடி வந்து அவள் நிற்க வச்சு ஒரு 2-3 photos எடுத்தோம். அதுக்கப்புறமா சரி சும்மா வந்து அந்த ஃபோட்டோ மட்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கோவிட் டைம்னால் அவ்வளோ மெயின்டைன் பண்ணல போல இருக்குது. ஃபுல்லாக வந்து கச்சமச்சுன்ட்டு இருந்தது. சரி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறக்கு வழி லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லோரும் எப்படி போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். நீங்களும் பசங்க வராங்க பார்த்தீங்கன்னா, அங்கே சைடில் வந்து ஒரு வழி இருக்குது, அதை வழியாக தான் எகிரி குடிச்சு போகிறாங்க வராங்க. அதே மாதிரி தான் நாங்களும் போனோம். அடுத்தது பாப்பா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பசங்க வந்து போயிட்டு அந்த சைடுக்கு இறங்கி வராங்க. ஃபஸ்ட் டைம் போயிருந்தபோது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் நீட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ கோவிட் டைம்னால் அவ்வளோ மெயின்டைன் பண்ணல போல இருக்குது. ஃபுல்லாக ஃபுல்லாக முளைச்சிருந்தது. சரி இருந்தாலும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது வந்து எப்போ கட்டினது அப்படின்னா, முகல்ஸ் டைமில் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சைடில் வந்து ஒரு 2-3 சிறைச்சாலைக்கு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தப்பு பண்ணாங்க அப்படின்னா உள்ளே வந்து கைதியை போட்டு அங்கே ஏதாவது விஷ கேஸ் உள்ளே போட்டு ஒரு பெரிய கல்லை வச்சு மூடிடுவாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் இறந்துடுவாங்க. அது மாதிரி தான் பயங்கரமான தண்டனையாக அந்த டைமில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஒரு பெரிய குளம் காமிக்கிறேன். அந்த குளத்தில் வந்து 10,000 முதலைங்க போட்டு வச்சுருப்பாங்களாம். அதாவது அடுத்த நாட்டு ராஜாங்கம் வந்து உள்ளே வராத மாதிரி அந்த முதலைங்களை வந்து போட்டு ஒரு பிளேஸை வந்து பாதுகாத்துருக்காங்க. எல்லாம் வந்து போன வாட்டி வரும்போது நீட்டாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி கோவிட்னால் அவ்வளோ மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதில் வந்து 4 டைரெக்ஷன்லேயும் வந்து அங்கே ஒரு இது ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 4 சைட்லேருந்தும் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி 1-2 இந்த சைடில் 2 4 சைட்லேயும் இது இருக்குது. ஸோ நான் இதுதான் அந்த பெரிய குளம். இதில் தான் வந்து 10,000 முதலைங்க போட்டு வச்சுருந்ததாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இதை தாண்டி அந்த முதலைகளை தாண்டி யாரும் வந்து எதிரிங்க உள்ளே வராது மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் இப்போ முதலைங்களே எதுவும் இல்லை. இப்போ வந்து எல்லாம் நீட்டாக இருக்குது.
ஸோ பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது. அந்த டைமில் ராஜாக்கங்கள்லாம் எந்த அளவுக்கு யோசிச்சுருக்காங்க, அதாவது அட்டாக் பண்ணுறவன் வரும்போது இது மாதிரிலாம் அவங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எது மாதிரிலாம் யோசிச்சுருக்காங்கன்னு தோணுச்சு. பயங்கர கருங்கல்லால் கட்டியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருங்கல் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரியும். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக மலைங்களாக இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாச்சு, இது என்ன ஸ்டாச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கருங்கல்லால் தான் கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது மேடம் வந்து நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் தனியாக போனாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு நின்று ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு அப்புறமா திருப்பி போகிறாங்க. ஸோ ரிட்டர்ன் வரும்போதும் நாங்கள் அப்படியே தான் வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வந்து கருங்கல்லாலே ஃபுல்லாக வந்துட்டு அது வந்து என்ட்ரன்ஸ் கருங்கல்லாலே ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. நான் மதியம் டைம் போனதுனாலும் பயங்கர வெயில், நாங்கள் சாப்பிடுவோம் இல்லாதனால வந்து பயங்கர டயர்ட் ஆகிட்டோம். இதை மட்டும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ஸ் ரைடிங்கும் அதை வந்து சும்மா ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போனோம்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவாக போட்டுறேன். அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு கிளிப்ஸு நாங்கள் எடுத்த கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து மேடம் வந்து போஸ் கொடுக்க நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால அவங்களே வந்து ஒரு அழகான போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.